ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlogன்னு பார்த்திருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன மார்னிங் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து ரசம் தான் வச்சோம். ரசம் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆனியன்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். பொட்டேட்டோ இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். தேங்காய் வந்து துருவி வச்சிட்டோம். இன்னைக்கு என்ன டிஷ் அப்படினு பாத்தீங்கன்னா, கேரட், சாரி, பீக்கங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல். அதுக்கப்புறம் ரசம், பருப்பு சாம்பார் தாங்க. இன்னைக்கு தம்பிலையே பார்த்துருப்பீங்க, தம்பினையிலேயே முன்னாடி ஃப்ரெண்ட்ஸில் அசைவமா சைவமா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சைவம்தான் மக்களே, சைவம்தான், வேறு வழி இல்லை. இன்னைக்கு சைவம்தான். ஆஃப்டர்நூன் வேணால் ஸ்பெஷல் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இது பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரசமும் ரெடி, பொரியலும் வந்து ஒரு சைடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பொரியல் ரெடி ஆயிடுச்சுன்னா, ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வீட்டில் ரெடிங்க ரெடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போண்டா செஞ்சோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு போண்டா தான் செஞ்சுருந்தோம். இது என்னன்னு தெரியல. நம்ம வாங்கின ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்குது. இது பொங்குறது வந்து நல்ல ஆயிலா இல்லை கலப்படம் ஏதாவதான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. ஆனால் நம்ம ஆயில் ஊற்றினதையும் வந்து ஆயில் வந்து பொங்குது. என்ன ரீசன் தெரில. அதை கேட்கும்போது சில பேர் என்னங்கிறாங்க, அது வந்து என்ன குத்துப்பருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி தான் பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை என்னென்னு எங்களுக்கு தெரியல. ஒரு வேளை ஏமாற்றிட்டாங்களான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பொரியல் ரெடி பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டு, இன்னைக்கு சஷ்டி வேறு, அதனால் சுவாமி கும்பிட்டு படப்பு போட்டோம். படப்பு போட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, பருப்பு சாம்பார், ரசம், தயிர், அதுக்கப்புறம் ஒரு போண்டா, அதுக்கப்புறம் பொரியல், பாயாசமும் நம்ம செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வச்சுட்டு அதை வந்து எடுத்து படப்பு வச்சுட்டு திருப்திகரமாக கும்பிட்டாச்சு சாமி. அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் பிரியாணி தான் மக்களே நமக்கு கிடச்சிது. ஓசியில் கிடச்சிச்சுன்னு சொல்லலாம், சிக்கன் பிரியாணி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கரும்புப்பால் வந்து நமக்கு அதுவும் ஓசியில் தான் கிடச்சிச்சு. கரும்புப்பால் குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன இவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. எல்லாம் ஓசியில் கிடச்சது தான், கரும்புப்பால் கிடச்சிது. உங்கள் ஊரில் கரும்புப்பால் குடித்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் ஊரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா மயிலாடுதுறை அந்த சைட்லாம் போயிட்டா கரும்பு வந்து 25 கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் தான் எடுத்துகிட்டு வரதா சொன்னாங்க. ஸோ அதான் கேட்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாடா பாய்.